ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வந்திகா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான கருவாட்டு குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு 5 வெள்ளைப்பூடு துண்டு குட்டி குட்டியாக சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி, 2 துண்டு தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் நம்ம வறுத்து வச்சு மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கருவாடு. இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரியுது பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சு வெள்ளைப்பூடியில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2 கீறி போட்டிருக்கேன். அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு ஏற்றாப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சு காய்கறிகளை உள்ளே போட போகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளியில் நல்லா வசங்கட்டும். வசங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி. இதை நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச சின்ன வெங்காயமும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்னா மிளகு ஜீரகம் போட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறியில் மட்டும் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவாடை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மேலே லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஸ்வந்திகா சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். தேங்க்யூ. பாய் பாய்.